தகப்பன் மொழி பேசுகின்ற அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் கரிகாலனுடைய புரட்சிகர வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னென்றால், இந்த ரஷ்யா உக்ரைனுடைய சண்டை, இதனிடையில் நம்ம இந்திய அரசியல், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி கதையை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு டூவீலர் ஒன்று வச்சுருந்தேன். என்னுடைய அலுவல் பயன்பாட்டுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருடைய எல்லா வேலைகளுக்கும் வசதிகளுக்கும் என்னுடைய ஏதோ ஒரு போக்குவரத்து வசதிகளுக்கு என்னுடைய நான் டூவீலர் வந்து நான் பயன்படுத்திட்டு வந்தேன்னு வச்சிங்களேன். இப்போது இதில் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட விற்றுட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு போது பேச்சுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கூட்டணும் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அந்த வண்டியை கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான், வண்டி என் கிட்டே விற்றுட்டேன், அதனால் வண்டி வந்து ஒரு மணி நேரத்துக்கு வாடகை 1000 ரூபான்றான். இப்போ இதில் நம்மளுக்கு சர்ருன்னு கோவம் வரும், அவன் அடிக்கணும்னு தோணும். ஆனால் நம்ம தான், நம்ம முகத்தில் நம்மளே தான் அது காரி துப்பிக்க வேண்டிய தருணம். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்த வண்டியை தூக்கி போய் அவங்ககிட்ட விற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கறது வந்து தவறையும் தாண்டி, அவனோட வண்டி அவன் என்ன டிமாண்ட் பண்ணாலும் வைப்பான் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த உக்ரைன் ரஷ்யா இந்த இந்திய அரசியல் சம்பவத்துலேயும் அதான் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உக்ரைனில் அந்த போர் நடக்குது, அங்கே பாதிக்கப்பட்டுருக்கிற நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க, அங்கே இந்திய மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்கள வந்து மீட்டு கொண்டு வருவதற்கு இப்போ நம்ம ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியா கட்டு இருந்ததுன்னா இந்நேரம் போயிட்டு அந்த பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதை தனியார் மயப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, அதை கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம்னு இப்போ ரேட்டு பேசுகிறான். இதனால் இப்போ வந்து இந்திய நம்ம உரிமைகளை வந்து உடைமைகளை வந்து தனியார் மயப்படுத்துறதுனால அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு நீங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தனியார் மயப்படுத்துறது, அரசு உடைமைகளை வந்து தனியார் மயப்படுத்துவதனால வரக்கூடிய சிக்கல்களை நீங்கள் தெளிவாக இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அன்னமான உறவுகளுக்கு இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரஷ்ய அரசியலும் வந்து இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்களே, அங்கே சிக்கி தவிக்கின்ற மாணவர்களை பற்றி யாருமே பேசலாம். இந்த தமிழக அரசியலில் கூட பார்த்திங்கன்னா, அண்ணன் சீமான் மட்டும்தான் அதற்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, கோரிக்கை வச்சுருக்காரு. தமிழக அரசுகிட்டையும் மத்திய அரசையும் தலையிட்டு இந்த பிள்ளைகளை வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் மட்டும்தான் குரல் எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் நடக்குது, அதை பற்றி யாரும் எந்த ஒரு ஊடகமும் பேச மாட்டேது. ரஷ்யா பற்றி, இவங்களை பற்றி, அதை பற்றி பேசினாங்க. இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை யாரும் பெரும்பாலும் நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது மூலமாக ஒரு சில அரசியலை செய்ய முன் வராங்க. அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு இங்கே இருக்கக்கூடிய தங்கம் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, கச்சா என்னோட வெள்ளம் ஏறுது. இது பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தப்பட்ட இது அரசியலை பற்றி அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு காணொலி நான் போடுறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். அன்பான என் சொந்தங்களே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் தம்பி கரும்புலி கறிகளை. நன்றி.